யாருக்கு கிளாப் பண்ணுறேன்னு தானே யோசிக்கிறீங்க. நம்மளோட ISRO scientist. போன வருஷம் தான் சந்திராயன் 3யோட நினைச்சு கூட பார்க்க முடியாத ஒரு மிகப்பெரிய சக்சஸ். அது போக நம்ம எதிர்பார்க்காம கூட ஏகப்பட்ட ஆக்ட்ஸ் பண்ணி நம்ம எல்லாரையுமே சர்ப்ரைஸ் பண்ண நம்மளோட ISRO scientist இருந்துகிட்டு January 1 அன்னைக்கு இந்த வருஷம் ஆரம்பிக்கிறப்பமே உலகளவில் இந்தியா ஒரு முன்னேறிட்டு இருக்கிற ஒரு நாடு, மண்ணில் மட்டும் இல்லை வானத்தில் கூடங்கிறத நிரூபிச்சிருக்காங்க XPoSat. நீங்கள் எல்லாருமே இதை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்ம பிரபஞ்சத்தில் புரியாத விஷயங்கள் நிறைய இருக்குது. அதில் ரொம்ப புரியாத ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிளாக் ஹோல்ஸ், கருந்துளைகள். இந்த பிளாக் ஹோல்ஸ் வந்து ஸ்பேஸில் நிறைய இடங்கள்ல இருக்குது. ஏன் நம்மளே வந்து ஒரு பிளாக் ஹோல்குள்ளே இருக்கோங்கிறதுல இருந்து பிளாக் ஹோல்குள்ளே தான் வந்து நம்ம எல்லா பூமி சூரியன்லாம் ஒரு நாள் அழிஞ்சு போகுங்கிறது வரைக்கும் நம்ம எல்லாருக்குமே புரியாத ஒரு புதிர். இந்த பிளாக் ஹோலை பற்றி மிகப்பெரிய சயின்டிஸ்ட்ல இருந்து இன்னைக்கு இருக்கிற மாடர்ன் டெக்னாலஜி யூஸ் பண்ற புது சயின்டிஸ்ட் வரைக்கும் எல்லாருமே வந்து ஒரு மிஸ்ட்ரியாவே பார்த்துட்டு இருக்கிற இந்த ஒரு பர்டிகுலர் பிளாக் ஹோலை ஸ்டடி பண்றதுக்கு இந்தியா January 1 அன்னைக்கு ஒரு தனிப்பட்ட மிஷனையே லான்ச் பண்ணியிருக்காங்க. அதோட பேர் தான் XPoSat, அதாவது எக்ஸ்ரே பாலிமெட்ரி சேட்டிலைட் அப்படிங்கிற ஒரு விஷயத்த லான்ச் பண்ணி அது சக்ஸஸ்ஃபுல்லாகவும் இப்போ எங்கே போயிட்டு இருக்கணுமோ அந்த இடத்துக்கு போயிட்டு இருக்குது. ஸோ இதை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணோன்னா என்ன நடக்கும்? பிளாக் ஹோல், கருந்துளைகள் அப்படின்னு சொன்னால் நம்ம நிறைய விஷயங்களை யோசிக்கலாம். பேரலல் யூனிவர்ஸை பற்றி சில பேர் பேசுவாங்க, உள்ளுக்குள்ளே இருக்கிற மர்மங்களை பற்றி சில பேர் பேசுவாங்க, கான்ஸ்பிரசி தியரிக்குள்ளே போனோன்னா நான் சொன்ன மாதிரி பேரலல் யூனிவர்ஸ், டைம் ட்ராவல்லாம் சில பேர் சொல்லுவாங்க. அப்போ நம்ம வந்து ஒரு 5000 வருஷத்துக்கு முன்னாடி போயிடுவோமா, இன்னும் ஃபியூச்சருக்கு நம்ம ட்ராவல் பண்ண முடியுமா, இந்தியா தான் அதை அன்லாக் பண்ண போகுதா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தியரிஸ் வந்து இன்ஸ்டாகிராமில், ட்விட்டர்லலாம் பேசப்பட்டுட்டு இருந்துச்சு. இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்தியா லான்ச் பண்ண இந்த ஒரு பர்டிகுலர் விஷயம் வந்து உலகளவில் எல்லாருமே வியந்து பார்த்துட்டு இருக்காங்க, இன்க்ளூடிங் நாசா. ஏன்னா நம்ம பண்ண பட்ஜெட்டாக இருக்கட்டும், நம்ம பண்ண அடி எடுத்து வச்சிருக்கிற கால் இருக்குல்ல, இது வந்து யாருமே பெருசாக அப்சர்வ் பண்ணாத ஒரு பர்டிகுலர் விஷயத்தை நம்ம தேடி போக ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ ரொம்ப ஹைப்பாக இருக்கிற ஒரு பர்டிகுலர் விஷயம், இந்த பிரபஞ்சத்தோட சீக்ரெட்ஸ் அன்லாக் பண்ணக்கூடிய ஒரு விஷயம்னு கூட சொல்லலாம். தி சீக்ரெட்ஸ் ஆஃப் த யூனிவர்ஸ், நம்ம உருவான சீக்ரெட்ஸ் அதுக்குள்ளே இருக்கலாம், நம்ம அழிய போகிற சீக்ரெட்ஸ் அதுக்குள்ளே இருக்கலாம். ஏன் நீங்கள் யார், நான் யார், நம்ம எப்படி இந்த உலகத்தில் சீசாக ஆரம்பித்தோம், ஏன் உயிர் வாழ ஆரம்பித்தோங்கிற எல்லா மர்மங்களும் இதுக்குள்ளே இருக்கலாம். ஏன்னா அது மர்மம், அதுக்குள்ளே என்னன்னாலும் இருக்கலாம், நம்மளுக்கு தெரியாது. அதை ஸ்டடி பண்ணுறதுக்கு இந்தியா இதை லான்ச் பண்ணியிருக்காங்க. இதோட முக்கியத்துவம் என்ன, இது என்ன பண்ணும், இது என்னென்ன பண்ண முடியும், இந்த பிளாக் ஹோல்னா என்ன அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் வீடியோ நம்ம டீட்டெயிலாக பார்க்க ஆரம்பிப்போம். பட் அதை பார்க்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன்லாம் பிடிக்கும்னு தெரிஞ்சு யூடியூப் உங்ககிட்ட இந்த மாதிரி வீடியோஸை ஃபியூச்சரில் சஜஸ்ட் பண்ணும். இல்லைனா யூடியூப் வந்து உங்களுக்கு எப்பவும் போல ரீல்ஸையும் ஷார்ட்ஸையும் காமிச்சிட்டு ஏமாற்றிட்டு போயிடும். ஸோ அதுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் அதே நேரத்தில் இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா எனக்குமே வந்து அப்போனா தான் இந்த மாதிரி சப்ஸ்கிரைபர்ஸ் இன்க்ரீஸ் ஆக தான் மோட்டிவேஷனாக இருக்கும். இந்த மாதிரி ரேராக மெயின் ஸ்ட்ரீம் மீடியா டச் பண்ணாத டாபிக்ஸை கூட உங்ககிட்ட சிம்பிளான மொழியில் வந்து சேர்க்கறதுக்கு. So anyway, let's get started. Hello everyone, I'm Madan Gowri and hello my dear MG Squad. ஸோ முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா January 1 அன்னைக்கு இதை நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். PSLV அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பர்டிகுலர் வீக்கிள் நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். இந்தியாவோட ஒன் ஆஃப் த மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் ராக்கெட்ஸ்னு கூட சொல்லலாம். இதில் வந்து 10 டிஃப்ரெண்ட் சேட்டலைட்ஸை வந்து ஒரே நேரத்தில் இதுலேருந்து லான்ச் பண்ணி 10 இது வந்து January 1 அன்னைக்கு போயிருக்குது. ஸோ ஓகேவா, இந்த வருஷத்தை ஆரம்பிக்கிறப்பமே ISRO அவ்வளோ பெரிய சம்பவத்தை பண்ணி தான் ஆரம்பிச்சிருக்காங்க. அதுவும் எங்கேருந்து போயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை கிட்ட இருக்கிற ஸ்ரீஹரி கோட்டாலேருந்து, இந்த தீவில் இருந்து தான் போயிருக்குது. ஸோ நம்ம லான்ச் பண்ணிட்டோம். எல்லாமே வந்து 10மே பர்ஃபெக்டாக பிளேஸ் ஆகிருக்குது. இது இன்டர்நேஷனல் லெவலில் ISROவோட கேப்பபிலிட்டிஸை, நம்ம ஒரு சைடு வந்து ஸ்பேஸ் எக்ஸ், நாசான்லாம் பேசிகிட்டு இருக்கோம்ல, கம்மியான பட்ஜெட்டில் இவ்வளவு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஏஜென்சி யாருமே கிடையாது. அவ்வளவு சக்ஸஸ்ஃபுல்லாக 10 சேட்டலைட்ஸ் நம்ம போய் லான்ச் பண்ணியிருக்கோம். அதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா XPoSat அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பேச போகிறோம். எக்ஸ்ரே பொலாரிமீட்டர் சேட்டலைட், அதுதான் XPoSat. இந்த சேட்டலைட் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இதில் 2 பேலோட் இருக்குது. இதோட முக்கியமான கோல் என்னன்னா ஸ்பேஸோட இடத்துக்கு போனதுக்கப்புறம், இது இடத்தோட லோவர் ஆர்பிட்டில் இருக்கும்னு நம்ம வாசிக்க முடியுது. ஸோ அங்கே போனதுக்கப்புறம் இது வந்து எக்ஸ்ரேஸை ஸ்டடி பண்ண ஆரம்பிக்கும். ப்ரிடாமினண்ட்டாக அதை தான் பண்ண போகுது. அதாவது எக்ஸ்ரேவை ஸ்டடி பண்ணும், அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருக்கும் அடுத்த 5 வருஷத்துக்கு. இது எக்ஸ்ரேவை அப்சர்வ் பண்ணி என்ன நம்ம அச்சீவ் பண்ண போகிறோம், எக்ஸ்ரே வந்து எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜென்ரலாக பிளாக் ஹோல்லேருந்து எக்ஸ்ரே வெளியே வந்துட்டு இருக்கும், ஒரு சூப்பர் நோவாலேருந்து எக்ஸ்ரே வந்துட்டு இருக்குங்கிறது நம்ம நல்லா தெரிஞ்சுக்க முடியும். அப்படின்னா என்ன, முதல்ல சூப்பர் நோவானா என்ன, முதல்ல பிளாக் ஹோல்னா என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும்ல. நான் இங்கே தான் வந்து இட் கெட்ஸ் ரியலி இன்ட்ரெஸ்டிங். ஒரு நட்சத்திரம், சூரியன் மாதிரி மிகப்பெரிய நட்சத்திரங்கள்லாம் நம்மளோட மொத்த பிரபஞ்சத்தில் இருக்குது, கரெக்டாக? அந்த மாதிரி ஒரு நட்சத்திரம் வந்து அதோட அழிவு காலகட்டத்தில் வெடிக்கும்னு சொல்கிறாங்க. ஒரு மிகப்பெரிய ஒளி வந்து மொத்த கண்ணு கெட்டின பிரபஞ்ச ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரெட் ஆகும். ஓகே, ஒரு நட்சத்திரத்தோட மரணம் அது ஒரு சூப்பர் நோவா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியே சூப்பர் நோவா பேரை கேட்டாலே நம்மளுக்கு தெரியுது, கரெக்டாக? ஒரு மிகப்பெரிய ஒளியோட கண்ணை கூசுகிற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒளியோட ஒரு நட்சத்திரம் சாகும். அந்த சூப்பர் நோவா நடந்து முடிகிறப்போ அதுக்குள்ள வந்து கடைசில ஒரு black hole உருவாக்கப்படும். இந்த black hole வந்து அதிகமான gravity கொண்ட ஒரு சின்ன மைய புள்ளி அதோட சென்டர்ல இருக்குது. And the black hole வந்து இருக்குறதுல அதிகமான gravity கொண்ட ஒரு particular இடம்னு சொல்றாங்க. எந்த அளவுக்கு gravity ன்னு பாத்தீங்கன்னா the laws of physics as we know it right. அது எதுவுமே அங்க work ஆகாது. அந்த அளவுக்கு gravity வந்து நம்ம நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு gravity உள்ள இழுத்துக்கிட்டே போயிட்டு இருக்கும். இந்த மாதிரி நட்சத்திரங்களோட மரணத்துல பிறக்கக்கூடிய black holes ன்னு நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. சோ இந்த black holes வந்து radiation கொடுத்துட்டு இருக்குது. ஓகேவா? அதுல X radiation, X-ray இருக்குது. இந்த X-ray வந்து ஆனா நம்ம black holes வந்து ஜெனரலா பார்க்க முடியாது. ஏனா அது எவ்வளவு gravity இருக்குனால் லைட் கூட அதுல இருந்து எஸ்கேப் ஆக முடியாதுன்னு சொல்வாங்க. சோ அந்த அளவுக்கு வந்து உள்ளுக்குள்ள போயிட்டே இருக்கு. நீங்க இப்போ நீங்க எப்படி நான் என்னைய பாக்குறீங்க? உங்க கையில இருக்கிற ஃபோன்லயோ டிவிலயோ எப்படி பாக்குறீங்க? ஒரு லைட் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆயி உங்க கண்ணுக்கு திருப்பி வருது கரெக்ட்டா? இது black holeல நடக்காது. பட்டுச்சுனா உள்ள போயிட்டே இருக்க வேண்டியதான். அப்படி உள்ள போயிட்டே இருக்கும். வெளியவே வராது. அப்ப அது இருட்டா மட்டும் தான் தெரியுது. அப்ப நம்ம எதை வச்சு black hole சொல்றோம்? அத சுத்தி இருக்கிற கேஸா இருக்கட்டும், மத்த மேட்டரா இருக்கட்டும் ஒரு கலர் நமக்கு அது கொடுக்குது. சோ அத வந்து நம்ம சுத்தி இருக்குறத பார்த்துட்டு நடுவுல கருப்பா இருக்குறத வச்சிட்டு அந்த எட்ஜ் இருக்கு தெரியுமா அந்த வட்டம் இருக்குல அத ஈவென்ட் ஹொரைசன்னு சொல்றோம். இத தாண்டி உள்ள போறது எல்லாம் காலி. அப்படியே உள்ள போயிட்டே இருக்கும். ஓகேவா? சோ இந்த black hole குள்ள வந்து என்ன இருக்குங்கிறது வந்து யாருக்குமே தெரியாது. உங்களுக்கு தெரியாது. எனக்கும் தெரியாது. நம்ம ரெண்டு பேருக்கு தெரியலங்கிறது ஆச்சரியம் இல்ல. மிகப்பெரிய சயின்டிஸ்ட்க்குமே வந்து தெரியாது. ஏன்னா யாருமே உள்ள போய் பார்த்தது கிடையாது. நம்ம ஸ்பெகுலேட் பண்ணலாம். எல்லாருமே வந்து அவங்களோட தியரியை தான் ப்ரொபோஸ் பண்றாங்களே தவிர பிராக்டிக்கலா உள்ளுக்குள்ள போய் பார்த்து என்ன இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. ஆனா என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கான முயற்சி பல வருஷங்களா பண்ணிட்டு இருக்கோம். அதுல இந்தியா வச்சிருக்கிற ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்கான கால் தடம் தான் இந்த XPoSat அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பர்டிகுலர் சேட்டலைட். ஏன் அந்த பிளாக் ஹோலை ஸ்டடி பண்றது அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்னு கேட்டீங்கன்னா ஒன்று இந்த பிரபஞ்சத்தில் நம்ம ரொம்ப வருஷத்துக்கு என்ன நினச்சிட்டு இருந்தோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம மட்டும்தான் இருக்கோம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் என்னாச்சு நம்ம சென்டரில் இருக்கோம் நம்மளை சுற்றி சூரியன் சந்திரன்லாம் சுற்றிட்டு இருக்குங்கிறத ரியலைஸ் பண்ண ஆரம்பித்தோம். அப்புறம் என்ன நினச்சோம் இல்லை நம்ம சென்டரில் இல்லை சூரியன் தான் சென்டரில் இருக்குது அதை நம்ம சுற்றிட்டு இருக்கோம் நம்மளை வந்து நிலா சுற்றிட்டு இருக்குன்னு கண்டுபிடிச்சோம். அதுக்கப்புறம் சயின்ஸ் டெவலப் ஆக இது வந்து ஒரு மில்கி வேல இருக்குதுங்கிறத கண்டுபிடிச்சோம். அப்புறம் மில்கி வே மாதிரி நிறைய கேலக்ஸிஸ் இருக்குதுங்கிறத கண்டுபிடிக்க ஆரம்பித்தோம். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து மொத்தமாக யூனிவர்ஸ் நம்மளோடது பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஏகப்பட்ட யூனிவர்சஸ் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பேச ஆரம்பித்தோம். ஸோ நம்ம வந்து ஒரு மிகப்பெரிய இடங்களில் ஒரு சின்ன புள்ளி நம்ம ஒரு மிகப்பெரிய ஸ்பேஸில் வந்து நம்ம ஒரு சின்ன புள்ளிங்கிறதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிறோம் கரெக்டாக. இதை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு இத்தனை வருஷம் ஆயிடுச்சு. இதில் நம்ம நிறைய பேருக்கு இருக்கிற இன்னும் புரியாத ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த black hole அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். இந்த black hole வந்து என்ன நம்ம நம்புறோம்னு பார்த்தீங்கன்னா இதுக்குள்ள அதிகமான கிராவிட்டி இருக்குதுங்கிறதெல்லாம் சரி. ஆனால் இந்த black hole என்ன எதனால இது உருவாக ஆரம்பிச்சிச்சு அது நம்ம தெரிஞ்சிருச்சு. ப்ரொபோசல் தான் இருக்குது. அகெயின் இதெல்லாமே வந்து நம்ம இப்படி உருவாயிருக்கும்னு நம்புகிறோம். பட் இந்த black holeோட பர்பஸ் என்ன? நிறைய கான்ஸ்பிரசி தியரிஸ் இருக்குது விச் இஸ் மோர் இன்ட்ரெஸ்டிங் தான் ஆக்சுவல் ரியாலிட்டி கரெக்டாக. ஸோ நான் உங்களுக்கு சில கான்ஸ்பிரசி தியரியை சொல்கிறேன். இதெல்லாம் பிளாக் ஹோல்குள்ளே என்ன தான் இருக்குது அதை ஏன் நம்ம தெரிஞ்சு என்ன பண்ண போகிறோம் அதுக்குள்ளே என்னடா இருக்குது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா என்ன இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன லிஸ்ட் வந்து ஒவ்வொருத்தங்க அவங்க கான்ஸ்பிரசி தியரியை ப்ரொப்போஸ் பண்ணியிருக்காங்க. அது என்னென்னு அவங்கக்கிட்ட சொல்கிறேன். முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா போர்ட்டல் டு அதர் யூனிவர்சஸ் அதுக்குள்ளே இருக்குதுன்னு சில பேர் நம்புகிறாங்க. அதுக்குள்ளே எதுவுமே இருக்குது என்ன நம்மளுக்கு எக்ஸாக்டாக தெரிலங்கிறதுனால ஒவ்வொருத்தங்க ஒரு தியரியை சொல்லுவாங்கல்ல. ஸோ போர்ட்டல் டு அதர் யூனிவர்சஸ்னால் அதுக்குள்ளே என்ட்ரானோன்னா இந்த மார்வல் படத்துலலாம் காமிப்பாங்கல்ல இங்கேருந்து போனால் இன்னொரு ஒரு உலகத்துக்குள்ளே நம்ம என்ட்ராயிடுவோம் அந்த மாதிரி மற்ற யூனிவர்ஸ்குள்ளே வந்து என்ட்ராகிறதுக்கு இந்த பிளாக் ஹோல் வந்து ஒரு வழி அப்படின்னு வந்து சில பேர் நம்புகிறாங்க. அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஏலியன் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்னு நம்புகிறாங்க. எனர்ஜியை வந்து ஏலியன்ஸ் வந்து சக் பண்ணுறதுக்கு நான் தான் சொன்னேன் உள்ளுக்குள்ளே எது போனாலும் வெளியே வர முடியாது அவ்வளோ ஸ்ட்ராங்கான கிராவிட்டி இருக்குன்னு. ஸோ அந்த மாதிரி ஏலியன்ஸ்லாம் வந்து வேற எங்கேயோ இருந்துக்கிட்டு நம்மளோட இடத்துல இருக்கிற எனர்ஜியெல்லாம் சக் பண்ணுறதுக்கு அங்கங்கே வச்சுட்டு போன மெஷின் தான் பிளாக் ஹோல் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் நம்புகிறாங்க. மூணாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து டைம் ட்ராவல் பண்ணுறதுக்கு உதவக்கூடிய ஒரு விஷயம். இதுக்குள்ளே என்ட்ரானோன்னா நம்ம ஃபியூச்சருக்கு போயிடுவோம். இன்ஃபேக்ட் இன்ட்ரெஸ்டெல்லார் படம் பார்த்தீங்கன்னா இந்த கான்செப்ட் தான் கிறிஸ்டோஃபர் நாலன் படம் இருக்குல்ல. ஸோ அதில் வந்து நீங்கள் உள்ளுக்குள்ளே போயிட்டு நீங்கள் உள்ளுக்குள்ளே என்ட்ரானிங்கன்னா நீங்கள் வந்து ஒரு 1000 வருஷம் முன்னாடி போயிடுவீங்க 5000 வருஷம் முன்னாடி போயிடுவீங்க. இயர் 20,023ல வந்து உலகம் எப்படி இருக்குங்கிறதுக்கு நீங்கள் ட்ராவல் ஆகிடுவீங்க. யோசிச்சு பாருங்கள். இப்போலேருந்து ஒரு 18,000 வருஷம் கழிச்சு உலகம் எப்படி இருக்கும் மேபி நீங்கள் இதுக்குள்ளே போனால் ட்ராவல் பண்ண முடியும். ஃப்யூச்சருக்குள்ளே நீங்கள் போயிடுவீங்க அப்படின்னு சொல்லி சில பேர் நம்புகிறாங்க. ராஜராஜ சோழனை இதுக்குள்ளே நம்ம அனுப்பிச்சி விட்டோன்னா அவர் இன்றைக்கி இருக்கிற 2024க்கு இறங்கி வந்துடுவார் அப்படின்னு சில பேர் நம்புகிறாங்க. ஸோ இது ஒரு டைம் மெஷின்னு சில பேர் நம்புகிறாங்க. இன்னும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து உலகம் அழியக்கூடிய காலகட்டங்களில் இதுக்குள்ளே தான் வந்து எல்லாமே போயிடும். எர்த்து வந்து கடைசியில் அழியிறப்போ பிளாக் ஹோல்குள்ளே தான் போய் அழியும். அதுக்காக வந்து நம்மளை கிரியேட் பண்ணவங்க வச்சுட்டு போன ஒரு பர்டிகுலர் பொருள் தான் இந்த பிளாக் ஹோல்ஸ் அப்படின்னு நம்புகிறாங்க. அண்ட் கடைசி தியரி என்னன்னு பார்த்தீங்கன்னா Black hole வந்து ஒரு காலத்துல சூரியன் மாதிரி ஒரு மிகப்பெரிய நட்சத்திரமா இருந்து அத சுத்தி வந்து நிறைய பிளானட்ஸ்லாம் இருந்திருக்கலாம் ஒரு சிவிலைசேஷன் அழியறப்போ ஒரு black hole உருவாகுது அதுக்கு அப்புறம் நம்மளே வந்து ஒரு black hole குள்ள கூட இருக்கலாம் இன்னும் in fact அது ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்கான தியரி கூட இது கான்ஸ்பிரசி தியரியா இருந்தாலும் ஒரு ஸ்ட்ராங்கான தியரி என்னன்னு I mean இது ஒரு தியரி ரொம்ப ஸ்ட்ராங்கான தியரி என்னன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட யுனிவர்ஸும் black holeம் கிட்டத்தட்ட ஒரே பேட்டர்ன்ல தான் இருக்குது அப்படினு சொல்றாங்க சோ அப்ப வந்து நம்மளே வந்து ஒரு black hole குள்ள தான் இருக்கோம் நம்ம இன்னைக்கு சுத்தி பார்க்குற எல்லாமே ஒரு black hole ஓட மைய புள்ளிக்குள்ள தான் இருக்கான்னு சொல்லி கேள்வி இருக்குது black hole ஓட சென்டர்ல சிங்குலாரிட்டின்னு ஒன்னு இருக்குன்னு சொல்றாங்க அது ஒரு சின்ன மைய புள்ளி அதுக்குள்ள போக போக law of physics எதுவுமே வர்க் ஆகாது சோ இது எல்லாமே வந்து அத சுத்தி மிஸ்டரி ஆட் பண்ணிக்கிட்டே இருக்குது எனக்கு வந்து இதல அந்த டைம் டிராவல் கான்செப்ட் வந்து ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருந்துச்சு அதே மாதிரி இந்த parallel universe கான்செப்ட் எல்லாம் இதுக்குள்ள வந்து கனெக்ட் பண்ணிருந்தாங்க ஏலியன் வந்து எனர்ஜியை சக் பண்றதுன்னு சொன்னதெல்லாம் கொஞ்சம் எக்ஸைட்டிங்கா இருந்துச்சு and இதுல ஒரு இன்ட்ரஸ்டிங்கான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு மெட்டீரியல் வந்து ரொம்ப ஹீட் ஆகி அது வந்து கிராவிட்டில அதிகமா ஆக்ஸலரேட் ஆகி போயிட்டு இருக்கப்போ எக்ஸ்ரே வந்து எமிட் ஆகும் இந்த எக்ஸ்ரேவை நம்ம ஸ்டடி பண்ணி தான் நம்மளோட XPoSat இருக்குல்ல நம்ம அனுப்பிச்சிருக்கிற இப்போ சாட்டலைட் வந்து Black holes பத்தி நம்ம இன்னும் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி முயற்சி பண்றோம் இது வந்து ஒரு சாதாரண விஷயமா நமக்கு கேள்விப்பட்டாலும் இது அனுப்புறதுக்கான ஒரு இது அங்க நடக்கக்கூடிய ஒரு சயின்ஸ் அது ஓகே ஃபைன் பட் இங்க நம்ம அனுப்புற ஒரு இது இருக்குல்ல அது யோசிச்சு பாருங்க இதோட weight வந்து 260 டன் ஓகேவா அது வந்து கிட்டத்தட்ட 65 யானைக்கு சமமான ஒரு weight வந்து நம்ம ஒரு ராக்கெட் வச்சு இங்க இருந்து அங்க அனுப்பிச்சு நம்ம யோசிச்சு பாருங்க 65 யானை கூட்டம்னா எவ்வளவு பெருசு இருக்கும் இந்தியன் எலிஃபன்ட் 65 எலிஃபன்ட்ஸ் வந்து நம்ம எர்த்ல இருந்து ஒரு ராக்கெட் மூலமா அந்தரத்துல பறக்க விடுற அளவுக்கு நம்ம கிட்ட இன்னைக்கு கெபாசிட்டி இருக்குது அந்த அளவுக்கு நம்மளோட ISRO டெவலப் ஆயிருக்குது and அத 1ஆம் தேதி அத பண்ணிருக்காங்க சோ வருஷத்தை ஆரம்பிக்கிறப்பவே ஒரு சம்பவம் பண்ணி ஆரம்பிக்கணும்ங்கற மாதிரி தான் இன்னைக்கு ஆரம்பிச்சிருக்காங்க சோ இது வந்து Black hole-ஐ இப்ப ஸ்டடி பண்ண போகுது 2019ல நம்ம வந்து Black hole-ஓட ஒரு இமேஜ் எடுத்தோம் அப்போதான் நம்ம முதல் முறையா Black hole-னா எப்படி இருக்கும்ங்கறதே பார்க்குறோம் அதுக்கு முன்னாடி நம்ம படம்லாம் வந்துருச்சு இன்ட்ரஸ்டெல்லார்லாம் அதுக்கு முன்னாடியே வந்துருச்சு இப்படி அப்படினா நம்ம என்னலாமா சொல்ல ஆரம்பிச்சிட்டோம் பல வருஷமா நம்ம வந்து அப்படி ஒன்னு இருக்கும் இப்படி தான் இருக்கும் நம்ம ஸ்பெகுலேட் பண்றோம் 2019ல அத சுத்தி இருக்கிற gaseous cloud வந்து நம்மளால பார்க்க முடிஞ்சு போன வருஷம் அந்த பிக்சர் வந்து இன்னமும் enhance பண்ணாங்க இதுவரைக்கும் நம்ம நிறைய Black holes வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஸ்பாட் பண்ண ஆரம்பிச்சிட்டு இருக்கோம் Black hole-ங்கிறது ஒன்னு மட்டும் கிடையாது. இந்த மாதிரி பல Black holes வந்து நம்மளோட யுனிவர்ஸ்ல நிறைய இடங்கள்ல இருக்குங்கிறது நம்ம இப்போ தெரிய ஆரம்பிச்சிருக்குது. சோ இவ்வளவு காம்ப்ளிகேட்டான ஒரு விஷயத்தை உலக அளவுல பாத்தீங்கன்னா US வந்து Chandra X-ray அப்படினு சொல்லப்படுற ஒரு மிஷன் அனுப்பிச்சு இதுக்கு முன்னாடி செக் பண்ணிருக்காங்க. அதுக்கு அப்புறம் மேஜர் லெவல்ல இந்த மாதிரி Black hole-ஐ ஸ்டடி பண்றதுக்குனே அனுப்புற ஒரு மிஷன்னு பாத்தீங்கன்னா நம்ம இந்தியாவோட இந்த XPoSat-ஐ சொல்லலாம் and it's a big deal. It's a very big deal that India has done it. சந்திராயன் வந்து நமக்கு ரொம்ப ரிலேட்டபிளான ஒரு விஷயம் ஏன்னா நிலாவை நம்ம பார்த்துட்டு இருக்கோம் உடனே நம்ம வந்து நிலாவுக்கு போயிட்டோம்னு சொல்ல முடியுது இது நம்ம பார்க்குற தூரத்துல இது எங்கேயோ இருக்குது ஓகேவா இதை பத்தி எவனுக்குமே பெருசாக ஐடியா கிடையாது அதை வந்து நம்ம ரேடியேஷன் மூலமாவே ஸ்டடி பண்றோங்கிறது ஒரு எக்ஸைட்டிங்கான விஷயம் ஆனால் இதை பத்தி இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்குது சின்ஸ் த லைட் டசன்ட் we can't see it நம்ம வந்து இத பார்க்க முடியாது ஏன்னா நான் சொன்ன மாதிரி உள்ள எல்லாத்தையும் இழுத்துட்டு இருக்குன்னு சொல்றோம்ல சோ இத எப்படி நம்ம ஸ்பாட்டே பண்றோம்னு பாத்தீங்கன்னா சுத்தி இருக்கிற நட்சத்திரங்கள் அத சுத்தி இருக்கிற மற்ற விஷயங்கள் இருக்குல்ல ஆகாயத்துல அது வந்து இந்த கிராவிட்டிக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுதுங்கறத பார்த்து இந்த இடத்துல இருக்கிற ஒரு bunch of நட்சத்திரங்களா இருக்கட்டும் இல்ல இந்த இடத்துல இருக்கிற bunch of planets-ஆ இருக்கட்டும் ஒரு மாதிரி வியர்டா பிஹேவ் பண்ணுது ஏன் ஒரு இடத்தை நோக்கி போயிட்டு இருக்குது அப்படிங்கறத ஸ்டடி பண்ணி அப்புறம் அந்த இடத்துல சுத்தி இருக்கிற gas எல்லாம் எப்படி ரியாக்ட் பண்ணுது ரேடியேஷன் எப்படி இருக்குதுங்கறதெல்லாம் வச்சு ஓ இதுக்குள்ள தான் ஒரு Black hole இருக்குதுன்னு சொல்லி நம்ம ஸ்டடி பண்ண முடியும் சோ Black hole-ஐ நம்ம பார்க்க முடியாது அதை நம்ம கெஸ் பண்ணி ஐடென்டிஃபை பண்ணி இதுக்குள்ள தான் ஒரு Black hole இருக்குன்னு சொல்ல தான் முடியுமே தவிர அது யாருமே பார்த்தது கிடையாது ஸோ நான் சொன்ன மாதிரி Black hole-குள்ள வந்து இன்னொரு யூனிவர்ஸ்க்கு போக முடியும் கடவுள் அதுக்குள்ள தான் இருக்காரு அதுக்கப்புறம் வந்து அதுக்குள்ள தான் ஏலியன்ஸ் இருக்குது அதுக்குள்ள நம்ம இன்னொரு கிரகத்துக்கு போக முடியும் அதுக்குள்ள போனால் டைம் டிராவல் ஆகும்னு சொல்லிட்டு 1000 தியரி ப்ரப்போஸ் பண்ணப்பட்டு இருக்குது பட் இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட மெயினாக கேட்கணும்னு நினைக்கிற கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த Black hole-குள்ள நம்ம என்ட்ரானோன்னா என்ன நடக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்கள் ப்ராக்டிக்கல் சுச்சுவேஷனில் உள்ள என்ட்ராகி நம்ம சில நொடிகளில் ஏன் என்ட்ராகிற வேகத்தில் என்ட்ராகிறதுக்கு முன்னாடியே அந்த கிராவிட்டி புல்ல வந்து நம்ம செத்துருவோம்னு சொல்கிறாங்க ஸோ ப்ராக்டிக்கலாக வந்து நம்ம இப்படியே கிளம்பி போனோம்னா நம்ம காலி முதல்ல ஸ்பேஸ்க்கே நம்ம இப்படி போக முடியாது ஸோ அதெல்லாம் விட்டுருங்க பட் ஒரு பயங்கரமான ஒரு டிவைஸ் இருக்குது உங்ககிட்ட உங்களால் இந்த கிராவிட்டினால இந்த டிவைஸை எதுவுமே பண்ண முடியாது இப்போ இந்த கேப்சியூலுக்குள்ளே நீங்கள் இருந்துக்கிட்டு இந்த இதை என்ட்ராகிறீங்கன்னு வச்சுக்கோங்க இன்ட்ரெஸ்ட்ல படத்தில் காமிக்கிற மாதிரி அந்த Black hole-க்குள்ளே போனீங்கன்னா என்ன நடக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்கள் அண்ட் எப்போவுமே நான் சொல்லியிருந்தேன் வீடியோ முடிகிறப்போ நேச்சரை பற்றின ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் உங்ககிட்ட சொல்கிறேன்னு இன்னைக்கு வந்து ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நம்மளுக்கு சிக்கி இருக்குது ஆஃப்ரிக்கன் இம்பாலா அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பர்டிகுலர் மான் இருக்குது இந்த மானோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹைட்டில் வந்து ஆல்மோஸ்ட் 3 மீட்டர்ஸ் ஹைட்டுக்கு குதிக்க முடியும் அது வந்து ஆல்மோஸ்ட் இந்த ஹைட்டு ஒரு மான்னால அந்த ஹைட்டுக்கு குதிக்க முடியும். அதே மாதிரி லென்த் பாத்தீங்கன்னா 9 மீட்டர்ஸ் வரைக்கும் குதிக்குமா. அது ரொம்ப பெரிய டிஸ்டன்ஸ், ஓகேவா? அவ்வளோ டிஸ்டன்ஸ்க்கு மான் குதிக்குமா. ஆனா இந்த மானை வந்து நீங்க ஜூல வச்சிட்டு இருக்கிற இடத்த போய் பாத்தீங்கன்னா அந்த ஜூல வந்து அது ஒரு 1 மீட்டர் ஹைட்டுக்கு தான் வந்து அந்த மொத்த ஷீட்டே இருக்கும். அந்த மான் நினைச்சா குதிச்சுட்டு போயிடலாம். ஆனா ஜூக்காரங்களும் அதை பத்தி கவலைப்படல. அந்த மானும் வந்து அதுலயே வாழ்ந்து கடைசி வரைக்கும் இறந்து போய், ஒரு மான்ல ஒரு கூட்டமா மான்களே வந்து கடைசி வரைக்கும் அந்த பேரியர் அதை ஜம்ப் பண்ண முடியும். ஆனா ஜம்ப் பண்ணாமலே அதுக்குள்ளே வாழ்ந்து இறந்து போகும். காரணம் என்ன தெரியுமா? அந்த மான் வந்து அந்த பேரியரை தாண்டி என்ன இருக்குதுன்னு பார்த்தால் மட்டுமே ஜம்ப் பண்ணுமா. அந்த மானோட கேரக்டரிஸ்டிக்கு ஆஃப்ரிக்கன் இம்பாலாவோட குணமே என்னன்னால் அது பார்க்குற இடத்துக்கு மட்டும்தான் அது குதிக்குமா. பார்க்காத இடத்துக்குள்ளே பயம் 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 பயம்னு பயந்து கடைசி வரைக்கும் குதிக்காமல் இருக்கிற இடம் வந்து ஒரு ஜூ மாதிரி கூண்டாக இருந்தால் கூட அதுக்குள்ளே இருந்து இறந்து போயிடுமா. சம்வேர் மனிதர்களுக்கு இது ஒரு பெரிய லெசனாக இருக்குல்ல. மேபி நம்ம ஆசைப்படுற எல்லா விஷயங்களுமே அந்த லீப் ஆஃப் ஃபெய்த் இல்லாமல் இருக்கிற ஒரு காரணத்தினால, நம்மளோட ஹார்ட் ஒர்க் மேலேயோ நம்மளோட உழைப்பு மேலேயோ நம்பிக்கை இல்லாமல் இருக்கிற ஏதோ ஒரு இடம் நம்ம மிஸ் பண்ணி இருக்கிற இடத்துலேயே செட்டில் ஆகிடுறோம். பட் உழைச்சா எவ்வளோ பெரிய விஷயம்னாலும் நம்ம கண்ணுக்கு தெரிலனா கூட நாம் அதுக்கான உழைப்பை வச்சோன்னா அதை எடுக்க முடியுங்கிற ஒரு லெசனை வந்து ஆஃப்ரிக்கன் இம்பாலா கிட்டேருந்து நம்ம கற்றுக்க முடியும். அதை நான் உங்ககிட்ட சொல்ல நினச்சேன். நாளைக்கு நான் இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். நான் உங்ககிட்ட கேட்ட கேள்வி, அந்த பிளாக் ஹோல்குள்ளே என்ன இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எக்ஸ்போசட் சப்போஸ் ஒரு பயங்கரமான ஒரு டிஸ்கவரி மேக் பண்ணிடுச்சு போட்டு இதுக்குள்ளே இது இருக்குது, அப்படி நடக்காது. பட் ஹைப்போதட்டிக்கலி கண்டுபிடிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போதைக்கு நம்ம ரேடியேஷன் தான் ஸ்டடி, எக்ஸ்ரேஸ் தான் ஸ்டடி பண்ணுறோம். பட் சப்போஸ் அதுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு அதை கண்டுபிடிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இந்த கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த மாதிரி சயின்ஸ் ஃபிக்ஷன்லாம் ரொம்ப எக்ஸைட்டாக இருப்பாங்க, ஸ்பேஸ்லாம் ரொம்ப வாட்ச் பண்ணுவாங்கன்னா அவங்ககிட்ட இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு நான் உங்களை ஒரு வீடியோவில் பார்க்குறேன். நீங்கள் வேறு ஏதாவது டாபிக் நான் பேசணும்னு நினச்சிங்கன்னா அது என்னங்கிறது கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் பர்சனலாக ஃபாலோ பண்ண நினச்சிங்கன்னா எந்த சோஷியல் மீடியாவிலும் மதன் கௌரின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்கள். யூ ஷுட் பி ஏபிள் டு ஃபைண்ட் மை ப்ரொஃபைல். லவ் யூ ஆல், டேக் கேர், பாய், சியர்ஸ் எம்ஜிஸ்.